வணக்கம். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் அனாதா படத்தின் டீசரை இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நம்ம சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட போகிறாங்க. இதை வந்து அவங்களோட அஃபிஷியல் யூடியூப் பேஜான சன் டிவி பேஜில் வெளியிடுவாங்க. அனாதா படத்தின் டீசரை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த டீசரில் என்னென்ன அம்சங்கள் அடங்கியிருக்கும் அப்படிங்கிற ஒரு சில தகவல்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த தகவலை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து அனாதா படத்தின் டீசரோட ப்ரீவியூ வீடியோ அப்படின்னு சொல்லலாம். தலைவரின் அனாதா டீசர் வந்து 1.5 நிமிஷம் ஓடுற மாதிரி தான் டீசரை ரெடி பண்ணியிருக்காங்களாம். இந்த டீசரில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பஞ்ச் டைலாக்கு ஒன்றும் அடங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நயன்தாராவுடனான ஒரு ரொமான்ஸ் காட்சியையும் இந்த டீசரில் ஆட் பண்ணியிருக்காங்களாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவர் படத்தில் என்ட்ரி ஆவார்லையா அந்த சீன் வந்து டீசரில் வைக்கலை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தர்பார் படத்தில் வந்து தலைவர் படத்தில் எப்படி என்ட்ரி ஆகிறாரோ அதையே டீசர் கட்லையும் வச்சுருந்தாங்க. அதனால் ரசிகர்கள் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் ரசிகர்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அனாதா படத்தில் தலைவர் படத்தில் எப்படி என்ட்ரி ஆகிறார் அப்படிங்கிறது இருக்காது. பட் அண்ணாத்த டீசரில் எப்படியும் ஒரு ஸ்டைலிஷாக தான் என்ட்ரி ஆவார். இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபைட் சீன் வந்து மேற்கு வங்கத்தில் நடக்கிற ஒரு ஃபைட் சீன், அதை வந்து அதில் வர சில பைட்ஸுகளை மட்டும் இந்த டீசர் கட்டில் காமிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியே இருக்கு. நம்ம தலைவரோட அனாதா படத்தின் டீசருக்கு வந்து நம்மளோட ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி, அது மட்டுமல்லாமல் திரையுலக பிரபலங்களே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணி காத்துட்ருக்காங்க. ஏன்னா தலைவரோட படம், அவருடைய டீசர் அப்படிங்கும்போது அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது சகஜம்தான். அனாதா படத்தின் டீசருக்கு வந்து எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணி காத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஆவலாக காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கிங்க. நான் அனாதா படத்தோட டீசரை பார்த்துட்டு அடுத்த வீடியோவாக உங்களுக்கு அந்த ரிவ்யூ பண்ணுறேன். வாழ்க தமிழக மக்கள், வளர்க தமிழ்நாடு.